ஸோ ஹாய் கீஸ் நான் உங்க இடத்துல இருந்த அண்ட பாணி ஜென்னிக்கு வந்து நம்ம அவதூத கீதை அதனுடைய அந்த சாப்டர் எயிட் பார்க்க போகிறோம் இன்னையோட அவதூத கீதை அப்படிங்கக்கூடிய அந்த நூல் முற்று பெறுகிறது முடிவு பெறுகிறது எஸ் ஸோ இது நம்மளுடைய பிளேலிஸ்ட் அவதூத கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் பார்க்க வேண்டிய ஒன்று ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக இருக்கிறதுனால சொல்கிறேன் பழைய ஆட்களுக்கு யா இதோட இன்னையோட வீடியோ அப்படிங்கிறது முடியுது ஸோ சாப்டர் எயிட் கடைசியானது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஒரு ஒரு ஞானி அப்படிங்கிறவருக்குண்டான இலக்கணம் என்ன அவதூதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்காரு இது ஒரு குட்டி வீடியோ தான் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம் யா ஓகே ஸோ இவர் எப்படி சொல்கிறாருன்னா நான் ஒரு மூணு பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறார் யார் தத்தாதேயர் வந்து நான் ஒரு மூணு பாவத்திற்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறார் என்ன மூணு பாவம் அப்படின்னு சொன்னால் கோவிக் குளம் அப்படிங்கிறத சுற்றி 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 கடவுள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படிங்கறத நான் மறந்துட்டேன் முதல் பாவம் எப்படி கோயில் 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 கோயில்னு சுத்தி பில்கிரமேஜஸ் புனித தலங்கள் அப்படிங்கறது மாதிரி கோயிலுக்கு போய் 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 இறைவன் அங்க தேடி தேடி எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்காங்கிறத மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட் பாவம் இதற்கு மன்னிப்பு கொடுங்க ரெண்டாவது விஷயம் தியானம் 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 அதை பண்ணி பண்ணி இந்த மனது வந்து தன்னிலை விட்டு அப்பாற்பட்டு நிலைக்கு போக முடியாம வந்து தடுத்து நிறுத்திட்டேன் ரெண்டாவது பாவம் மூணாவது பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பல மடங்கு அது விரிவடைஞ்சிருக்கும் எப்போது அமைதியாகும் பொழுது இதை தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பாடல்கள் பாடி பாடி சாமி மேலே பாடல் பாடி பாடி அந்த பாடல்கள் பாடி பாடி அந்த பேச்சினுடைய முக்கியத்துவம் என்னன்னு வந்து இழந்துட்டேன் இப்படிப்பட்ட இந்த மூன்று பாவங்கள் நான் பண்ணிட்டேன் அதுக்கு வந்து என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த முத பாட்டு சாப்டர் எயிட்டில் இந்த முத பாட்டு இந்த மூணு மன்னிப்பு கேட்குறேன் இந்த மூணு பாவத்திற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறார் இதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்ல வரனா ஒரு சேஜ் ஒரு ஞானி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் மிகுந்த புத்திசாலியாகவும் காமத்திற்கு எல்லளவும் வந்து அடிபணியாத ஒரு ஆளாக இருப்பார் அவர் வந் அவர் தன் மேல அவருக்கு வந்து அதிகப்படியான ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும் ரொம்ப மென்மையானவர் ஜென்டில் ரொம்ப தூய்மையான ஒரு பியூரா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்களாக இருப்பாங்க அவர்களுக்குன்னு எந்த எதுவுமே இருக்காது தே போசஸ் நாத்திங் அவங்களுக்குன்னு எதுவுமே தன்கிட்ட வச்சிருக்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்திற்கும் மாறுபாடான ஒரு தன்மை அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்காது அப்படின்னா என்ன இந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய தன்மை எப்படி இருக்குமோ அந்த தன்மைக்கு ஒத்தவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் இயற்கை எப்படியோ அதன்படியே அவர்கள் இருப்பார்கள் அவர்கள்ட்டன்னு தனிப்பட்ட இந்த ஒரு மாறுதலான ஒரு தன்மை அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்கவே இருக்காது உணவை எடுத்துக்கிறதும் கூட ரொம்ப குறைஞ்ச அளவு மென்மையான அந்த மாட்ரேட் ஈட்ஸ் மாட்ரேட் லெவல் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மென்மையான உணவுகள் தான் அவர்கள் எடுத்துக்குவாங்க மெதுவாக இருப்பாங்க அமைதியாக பேசுவாங்க அமைதியாக இருப்பாங்க பெருசாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு தாத்தா பாட்பூட் தம்பட்டம் எல்லாம் அவர்கள்ட்ட இருக்காது ஒரு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுனாலே அந்த ஒரு சீராக இருக்கும் அவங்களுடைய உடம்பு அசைவது கூட ஒரு சீரான ஒரு தன்மை அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்கும் ஸோ இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் வந்து என்னிடம் குடிகொண்டது அப்படிங்கிறாரு தாத்தாத்திரே அடுத்தது ஞானியர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு நேரத்தில் அமைதியாக இருப்பாங்க ஒரு ஒரு சீராக அப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் நல்ல விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்கள்ட்ட இருக்கும் எந்த ஒரு செயல் செய்தாலுமே அந்த செயலில் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு ஒரு அக்கறை ஒரு பக்குவம் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் தெளிவு அப்படிங்கிறது அவர்கள்ட்ட நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறு கட்டுக்கள் அதாவது நம்மளுடைய பை அஞ்சு ஐம்புலன்கள் இருக்குது பார்த்திங்களா அதனால் ஏற்படக்கூடிய மெய்வாய் கண் மூக்கு செவி அதனால் ஏற்படக்கூடிய உணர்வுகளும் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு பந்தங்களிலிருந்தும் விடுபட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் பெருமை அடிச்சுக்க மாட்டாங்க டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அகம்பாவம் அவர்கள்ட்ட இருக்கவே இருக்காது பிறரை மதிக்க தெரிந்த ஒருத்தர்களாகவும் மதிக்கக்கூடிய ஒருத்தர்களாகவும் ஞானியர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க பலம் பொருந்தியவர்களாகவும் நல்ல ஒரு நட்புறவை ஏற்படுத்தக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க பிற உயிரை தன்னுயிர் போல் எண்ணக்கூடிய அந்த ஒரு தாயுள்ளம் கொண்டவர்களாகவும் நல்ல ஒரு ஞானி அதனால தான் அவர்கள் பேர் ஞானி அந்த அளவுக்கு அறிவினுடைய முதிர்ச்சி அவர்கள்ட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் எந்த விதமான ஒரு நான் வைலன்ஸ் ஸோ அடிதடி ஸோ அந்த மாதிரி மூர்க்க குணம் அப்படிங்கிறது வந்து அவர்கள்ட்ட இருக்கவே இருக்காது என்ன நடந்தாலும் லிட்ரலாக என்ன நடந்தாலும் என்ட்யூரன்ஸ் ஸோ எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய மனோநிலை அப்படிங்கிறது வந்து அவர்கள்ட்ட அபரிமிதமாக அவர்கள்ட்ட வந்து இருக்கும் ஸோ மனதளவில் மிகுந்த தூய்மை உடையவர்களாகவும் உண்மை ஒன்றே தன்னுடைய குறிக்கோளாக அதை கையெடுத்தவர்களாகவும் இருப்பாங்க ஸோ இந்த ஒரு நிலைப்பாடு எல்லா நேரத்துலேயும் எல்லார்கிட்டையும் எல்லா உயிர்கிட்டையும் இந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அவர்கள்ட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இவங்கனால பிற உயிருக்கு நன்மையை அன்றி அளவும் இவர்களால் பிற உயிருக்கு ஒரு ஒரு பொட்டு கூட பிற உயிருக்கு துன்பம் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது அப்படிங்கிறது ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் தான் ஞானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது ஞானியர் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் ஒரு உண்மையாலுமே ஞானியர்களுக்கு உண்டான இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு அவதூதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய குறியீடுகள் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நிலைக்கு நம்மளும் போய்க்கலாம் பிறக்கும்போதே நம்ம அப்படி பிறக்கணும்னு இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இது முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்காரு அந்த நிலைக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு தான் கடைசிலிங்க சொல்கிறார் ஸோ அந்த நிலையை அடைந்தவர்கள் உண்மையிலேயுமே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேதம் வேதாந்தம் முதல்ல சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகள் வந்து எதையோ ஒன்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கு இல்லையா அந்த குறிப்பிட்டு சொன்ன அந்த தன்மையை உணர்ந்து அந்த தன்மையாகவே மாறியவர்கள் அவதூதர்கள் இதுதான் அங்கே முக்கியம் வேதம் பூரம் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த வேதம் எதையோ ஒன்று சொன்னுச்சு இல்லை அந்த சொன்ன தன்மை என்னங்கிறத உணர்ந்த அந்த தன்மையாகவே மாறியவர்கள் அது அந்த தன்மைக்கு எனக்கு வேறுபாடு இல்லை அந்த தன்மையாகவே மாறியவர்கள் அவதூதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ இந்த அவதூதர்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான வார்த்தைக்குண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தா அதில் வரக்கூடிய அ அந்த முதல் வார்த்தை அந்த அ அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான கட்டுக்கள் இருந்தும் விடுபட்டவன் அப்படின்னும் எனக்கு இது ஒன்று செஞ்சால் இது எனக்கு அடுத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்கள் அந்த எதிர்பார்ப்புல இருந்தெல்லாம் விடுபட்டவன் அப்படின்னு அர்த்தம் அவன் வந்து ஆரம்பத்திலிருந்தும் மத்தியிலையும் கடைசியிலேயும் ஆனாலும் சரி எல்லா மூன்று காலங்கள்லேயும் பாஸ் ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் மூன்று காலங்கள்லேயுமே ஒரே மனோநிலையோட சாந்தமான மனோநிலையோட தூய்மையான மனோநிலையில் என்றென்றும் இருந்து நித்தம் சுகம் அந்த ப்ளஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா எப்பொழுதும் அவனுக்கு அவனுடைய சுகத்திற்கு வந்து ஒரு காலம் பஞ்சமே இருக்காது எப்பொழுதும் சுகமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் அந்த அவதூதன்னு சொல்லக்கூடிய அந்த அ அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு இத்தனை விளக்கம் இருக்கான் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இரண்டாவது வார்த்தையான வா அந்த ஆ வா அந்த வாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் எந்த விதமான ஒரு ஆசாபாசங்கள் இல்லாத ஒரு டிசையர்ஸ் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்கிறதே இல்லை பேச்சு நிறுத்தி இருப்பாங்க ஸோ அந்த அந்த ரெனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்பீச் ஸோ பேச்சை வந்து அவங்க புறம் தள்ளியிருப்பாங்க பேசி பேசி என்ன போகுது ஸோ பேச்சை வந்து நிறுத்தியிருப்பாங்க கம்ப்ளீட்டாக அந்த முழுமைத்தன்மை இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹோல்னஸ் ஹோல்சம்னஸ் இருக்குது பார்த்திங்களா அதோடு அப்படி முழுக்க கலந்தவர்களாகவும் அந்த இடத்துல அவர்கள் போகும்பொழுது முழுக்க முழுக்க அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன நிதர்சனமான ஒரு வாழ்க்கை இந்த தற்காலத்தில் வாழக்கூடிய ப்ரெசண்ட் ஸ்டேட்லேயே எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பாஸ்ட்டை பற்றி பயமும் இது நினப்பும் கிடையாது ஃப்யூச்சர் பற்றின ஒரு பயமும் அவர்களுக்கு கிடையாது ஒரு ஒரு செகண்டும் அவங்க அந்த கம்ப்ளீட்டாக அந்த ப்ரசன்ட்லேயே இருந்து வாழக்கூடிய ஆட்களாக அவர்கள் இருப்பாங்க அடுத்தது இந்த து அப்படின்னு சொல்லக்கூடியது ஆ வா பார்த்துட்டோம் து அந்த தூங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் உடலெல்லாம் அழுக்காக இருக்குமா கைகளெல்லாம் அப்படியே தூசு வடிஞ்சு அழுக்காக இருக்குமா ஆனால் மனம் முழுக்க முழுக்க தூய்மையான ஒரு மனநிலையில் இருக்குமா ஸோ வெளித்தோற்றம் புறத் தோற்றத்துக்கு அவர்கள்கிட்ட பெருசாக எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அதுக்கு நின்று கீழே பருத்து புரண்டுட்டு வருவாங்களா இல்லை அவங்கெல்லாம் ஞானியர்கள் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க உடல் அந்த மடித்தேன் என்ன அதை பார்த்துக்கணும் என்ன அந்த ஒரு இதெல்லாம் இருக்காது அவங்க பாட்டுக்கு இப்போ தியானம் இருப்பாங்க அப்போ அந்த தியானம் காலம் கொண்டு அந்த தியானம் இருக்கும்போது மேலே அழுக்கப்படும் ஸோ இதெல்லாம் அவங்க பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு கு ஞானியர்கள் இப்போ குளிக்கவே மாட்டாங்களான்னு இல்லை பண்ணுவாங்க பட் அது அது மேலே அவர்களுக்கு பெரிய ஒரு அக்கறை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அதற்கு அப்படி புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ அந்த கைகளெல்லாம் அப்படியே அழுக்காக இருக்குமா ஆனால் மனம் முழுக்க முழுக்க தூய்மையான ஒரு மனுவிலை கொண்டவர்களாகவும் எல்லா வகையான இருந்தும் விடுபட்டவர்களாக இருப்பாங்களாம் நம்ம யோகா வசிஷ்டம்லாம் ஆதி வியாதின்னு ஒன்று பார்த்துருப்போம் ஆதினா முதல் பிறப்படுத்துறதுக்கு உண்டான தன்மை வியாதி அப்படிங்கிறது இந்த உடல் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கூடவே வர்றது இது ரெண்டையும் தொலைத்தவனே உண்மையான ஞானி ஆதி வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டையும் தொலைத்தவர்களாக இருப்பார்களாம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மனோநிலை எப்பொழுதுமே எல்லா நேரத்துலையும் நிலைப்பட்டு தியானம் இருக்கும் பொழுது எப்படி இருந்தார்களோ அதே மனோநிலை அப்படியே அமைதியாக இருக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அவர்களுடைய மனசு ஒரு பொட்டு கூட அசைவு அப்படிங்கிறது இருக்காது ஸோ வ தூ பார்த்துடும் த கடைசி இது ஸோ அந்த அவ தூ தா அதில் அந்த த அதற்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க த ட்ரூத் அந்த உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை உணர்ந்தவர்களாகவும் அதே நிலையில் அப்படியே நீடூழி அப்படினு நிற்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் என்றைக்குமே இருப்பாங்க அவர்களுக்கிட்ட எந்த விதமான எண்ணங்களும் மேலே எழாது அவர்கள்கிட்ட எந்த விதமான ஒரு செயலும் இழாது ஸோ தேர் இஸ் நோ தாட்ஸ் தேர் ஆர் நோ எஃபர்ட்ஸ் ஸோ எதுவுமே அவங்ககிட்ட இருக்காது ஸோ அறிவின்மை இல்லாட்டி அஞ்ஞானத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதோ நான் என்ற அகம்பாவம் அந்த ஈகோ அப்படிங்கிற இந்த ரெண்டுமே அவர்கள்ட்ட இருக்காது இப்படிப்பட்டவர்களே அவதூதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஸோ இந்த கீதையானது தத்தாத்திரேய அவதூதனான நான் எழுதியது ஸோ இது இட் இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் பிளஸ் இந்த நூல் ஸோ இதை இதை கற்றுணர்ந்தவர்கள் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு பாருங்க யார் ஒருவன் இதை படிக்கிறானோ காதார கேட்கிறானோ அவனுக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது கிடையாது அவனொருவனே தன்னை தானுணர்ந்த அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவன் அவனுக்கு மறுபரப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் ஸோ இதுதான் அவதூத கீதை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ யா ஒரு ப்ளேலிஸ்ட்டுக்கு உண்டான எல்லா வீடியோஸும் முடிஞ்சுது அவது உதக்கியது பட் இட் இஸ் எ ஒண்டர்ஃபுல் புக்குங்க உங்களுக்கு படிக்கிற இல்லைன்னா நம்ம வீடியோஸ் பார்க்கலாம் பட் ஆல்வேஸ் என்னோட ரெக்கமெண்டேஷன் அந்த புக்கை வாங்கி படிங்க ஸோ நெட்லேயும் இருக்குது ஸோ வாங்கி படிங்க இல்லை நெட்டில் எடுத்து படிச்சிங்கனாலும் சரி பட் ஸ்டில் நீங்கள் படிங்க யா ஸோ இதுதான் அவது உதக்கியது அதனுடைய எண்டு கடைசி வீடியோ இன்றைக்கி நாளைக்கு இன்னி வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் இது போடலாங்களா அது என்ன தி ஆட்டோபயோக்ராஃபி ஆஃப் யோகி போடுவோமா